இதில் கண் உருவாக்கி நண்பர் திண்டுக்கல் சீனிவாசனை கட்டாயம் கொடுக்குறான், அவரை நட வைக்கிறான், சாப்பிட வைக்கிறான், அவரையே வீடியோ எடுத்து போட வைக்கிறான். அதுதான் மாற்றமுங்க. இத்தனை நாள் இந்த மரத்தை காப்பாற்றி வச்சுருந்ததுக்கெல்லாம் கோடான கோடி கும்பிடு போடணுங்க, கும்பிடணும், நன்றியெல்லாம் சொல்லி வேலைக்காகாதுங்க. பத்தோட வதனொன்னே எம்புருஷன் கச்சேரிக்கு போகிறானுங்கிற கதையை உருவாக்கி விட்டு என்ன பண்ணுறதுங்க, கெச்சு போட்டு அடிச்சறியோன்னு. இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இதை சாப்பிட்டே தீரோன்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு கொய்யாப்பழத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். சீனி கொய்யா ரகமுங்க. ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்போம். அந்த மரத்துக்கு வந்து வயசு 50 இருக்குங்கிறார் மோகன்ராஜ். அவருக்கும் நம்ம வயசாச்சுங்க, 44 வயசாச்சு. அப்போ அவர் பாக்கியிலிருந்து அந்த மரம் அதை சொல்லிதான் இருக்குதாம்மா. அவங்க தோட்டத்தில் தான் இருக்குதுங்க. இது பல்லடத்தில் இருக்குது அவங்க தோட்டத்தில். இது தானாக முளைச்சிதுங்க. அந்த ஷார்ட்ஸில் பார்த்தா தென்னை மரத்துக்கு அடியிலேருந்து இந்த கொய்யா மரம் இருக்குது. இந்த கொய்யா தென்னை மரத்துலேருந்து தென்னை மரம் சிறுசாக இருக்கையில் ஏதோ பறவை வந்து அந்த தென்னை மரத்தில் உட்காந்து இந்த விதை போட்டு போனது, அதான் முளைச்சி மரமாகிடுதுங்க. இந்த மரத்துக்கு நோவும் வர்றதில்லை, வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குதுங்கிறாரு. இதை காமி கோபி சைஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்குங்க. ஒரு கையில் எத்தனை காய் வைக்கலாம்னு பாருங்க. இந்த சைஸு இதே இதனுடைய சைஸேங்க. சைஸே இந்த சைஸ் தான். செம மனமில்லங்க கோபி. சரியான மனம், நல்ல டேஸ்ட்டுங்க. இப்போ கோபிக்கு ஒன்று அறுத்து கொடுப்பா, எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்க வச்சுட்டு நல்லா செங்காயம் ஒன்று அறுத்து கொடுக்கலாங்க. இந்தாங்க கோபி, சாப்பிடுங்கள். எப்படி இருக்குதுங்க, வாயில் சொல்லுங்க. சூப்பராக இருக்கு, ஜம்முனுக்குதலைங்க, லேசாக இருக்குது. இது வந்து நயம் விதைங்க. விதை பொடுயி விதையாக இருக்குது, கடுகு மாதிரி விதை. செம டேஸ்ட்டு, செம மனமுங்க. லேசாக துவர்ப்பு இருக்குது இல்லைங்க, துவர்ப்பு கலந்த இனிப்பு. இதுதான் மெடிசனுங்க. இதனுடைய சைஸே இதுதான். இத்தனை நாள் இந்த மரத்தை காப்பாற்றி வச்சுருந்ததுக்கெல்லாம் கோடான கோடி கும்பிடு போடணுங்க, கும்பிடணும், நன்றியெல்லாம் சொல்லி வேலைக்காகாதுங்க. வர்றவங்களே இந்த கொய்யா மரத்தை அடியை வச்சுட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களாமா, அவங்களுக்கு என்ன தெரியும். ஆ, இது பிங்க், சிகப்பு இல்லை, பிங்க், பிங்க்குங்க. இளஞ்சவப்பு நிறம் பாருங்க. நயம் விதை, சின்ன விதை. நம்ம இந்த அந்த பெரிய கொய்யாக்கா வந்து கடுக்கு முடுக்குன்னு இருக்கு விதை. இது அப்படி இல்லைங்க, அப்படியே வாயில் எடுத்து பொறியடல் மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வாய்க்கு ஒரு காய் போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி வெரைட்டி. இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது. அப்புறம் நிறையா பேர் இப்போ சொல்கிறீங்க, முக்கியமாக இந்த வீடியோவே வந்து நண்பர் சீனிவாசனுக்கு தான் டெடிகேஷன் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து திண்டுக்கல்லில் இருக்கார், கொய்யாப்பழம் சாப்பிட்டு ஒரு நாள் உடம்புக்கு பிரச்சனையாகி போச்சுன்னாரு. இல்லைங்க, நான் கொய்யாப்பழம் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த செடி நட்டு அதிலிருந்து வர்றதை சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். கொய்யாப்பழம் கொய்யாப்பழம்னு 1000 நியூஸ் இடையில வந்துடுதில்லைங்க. நம்ம சிறுசாக கீழே வயிறு நிறைய சாப்பிட்டு தான் இருந்தால் ஒன்றும் பண்ணல. அதுக்கெல்லாம் இந்தமாரி நாட்டு கொய்யாங்க. அப்புறம் ஹைப்ரிட் எல்லாம் தின்னுட்டு அது பிரச்சனை பண்ண முடியலங்க. அவர் தான் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க, எல்லாமே அருமையான இது மருந்துங்க. இதெல்லாம் பாருங்கள், அன்னைக்கு போட்டிருந்த ஸ்ட்ராபெரி கொய்யாவை விட ஒரு சுத்து பெருசு இருக்குது. அவ்வளோதான், ஒரு தட்டத்துலேயே எத்தனை கொய்யாப்பழம் பிடிக்குதுன்னு பாருங்க. அதனால் வந்து இது பாருங்க, குட்டி இத்தனோண்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு வாய்க்கு ஒன்று போட்டுக்கலாம் இல்லைங்க. இந்த வருஷம் இந்த வெரைட்டி போட்டுறது, இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு வெரைட்டிங்க. அதே மாதிரி எல்லாமே இந்த சைஸ்லேயே ஒரு கொய்யாக்காய் இருக்குது. முதல்ல அது தவிட்டு கொய்யான்னு சொல்லி அதைத்தான் தேடிட்டுருக்குற, கிடைக்கல, கிடைக்க மாட்டேங்குதுங்க. இது வந்து எவ்வளோ வேணாலும் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணல, பண்ணாது. நான் மத்தியானம் பொறிக்கும்போது வயிறு நிறைய சாப்பிட்டேனுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். மரத்துலேருந்தே பறித்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டுங்க. இது அடுத்த தலைமுறை கடத்தப்பட வேண்டிய முக்கியமான கொய்யா. இந்த கொய்யாவை சாப்பிட்டா எந்த நோயும் வராது, பல நோயை சரி பண்ணிடுமுங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் வெறும் பச்சை தண்ணி விட்டோம்னா போதும், தானாக காய்ச்சிட்டு இருக்குமுங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. கொய்யாப்பழம் சாப்பிட வேண்டாம், அதாகுது இதாகுதுன்னு சொன்னால் அது எந்த கொய்யாப்பழம்னு ஒரு கேள்வி வரணுமுங்க. மற்ற பழமாட்டா வேதா. இது வந்து சுகருக்கெல்லாம் நல்லா கேட்குமுங்க. அதனால் ஃப்யூச்சர்லையெல்லாம் நல்லா விற்பனையாகும். இதை சாப்பிட்டு தான் நாம் தெளிய போகிறோம். பல நோய்களுக்கு இது மருந்துங்க. அதே கொய்யாப்பழம் கொய்யாப்பழம்னு கொய்யாத பழம்னு எல்லாம் பேர் வச்சாங்கன்னு தெரியல, அருமையாக இருக்குது இல்லைங்க. விதையுமே கம்மியாக தான் இருக்குது, விதை அதிகம், சதைப்பற்று அதிகம், விதை குறைவு. விதையுமே வந்து நைஸ் விதைங்க, ரொம்ப சன்னமான விதையாக தான் இருக்குது.
உணவுக்காட்டில் இதை, அதாவது இதை கமர்ஷியலாகவே நடலாமுங்க. இது வந்து ஒன்றுமே நீங்கள் கொய்யா மரத்துக்கு பண்ண தேவையில்லை, நட்டுவிட்டால் அதே காய்ச்சிக்கு தண்ணி விட்டாவே போதுமுங்க. 50 கொய்யாக்கா சாப்பிடலாம், விட்டுக்கா பொறிச்சு வைத்துக்கல. 50 கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், வயிறு நிறைய 50 கொய்யாப்பழம் சாப்பிட்லாங்க. அப்புறம் வந்து இந்த வருஷம் கொய்யாப்பழமெல்லாம் 3-4 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. அந்த ஹைப்ரிட் கொய்யாக்கா எத்தாத்தச்சோடு இருக்குது இல்லைங்க, அதையெல்லாம் அதெல்லாம் போகாது. ஆனால் இந்த வருஷமும் இந்த சீனி கொய்யா வெரைட்டியெல்லாம் வந்துங்க. 300 ரூபாய்னாலும் வாங்கிக்கலாம். ஆமாங்க, இப்போ உற்பத்தி பண்ணுற பொருள் அப்படி உற்பத்தி பண்ணோன்னு சும்மா 10 வதனோடனே எம்புருசன் கச்சேரிக்கு போகிறானுங்கிற கதையை உருவாக்கி விட்டு என்ன பண்ணுறதுங்க, கெச்சு போட்டு அடிச்சரியோன்னு. இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, இதை சாப்பிட்டே தீரோன்னு. அது முக்கியமாக எதாவது இருக்கும்னு நம்மளுக்கு தெரியுமில்லைங்க. இந்த ரவுண்டுக்கு அடுத்து தான் அடுத்த ரவுண்டு என்னவாக இருக்குங்கிறது தெரியுமில்ல. அதனால் இந்த கொய்யாக்கா எத்தனை இருந்தாலும் போயிட்டே இருக்குது. இதை வந்து வாங்கி நட்டுவிட்டோம்னு வைங்களா, கஸ்டமருக்கு பொறிச்சு பேக் பண்ணி அனுப்பிவிட்டே இருக்கலாமில்ல. அவஞ்சிக்கலாம் கிலோ 50 ரூபாயின்னு அவங்களுக்கும் நல்ல பொருளாக கிடைக்கி, நம்மளுக்கும் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்லேயே காய்க்கி வர்றதெல்லாம் லாபம் தானே. இந்த மரத்துக்கு தான் 50 வயசுன்னு சொல்லிட்டேனே, 50 வருஷம் இருக்குங்க. அடிக்கட்டை இத்தா சோட்டு கட்டை, அதிலிருந்து ஒரு 4 கிளை பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. அந்த மரமே மேல் மெயினான அந்த மெயின் மரம் முறிஞ்சு போய் அதிலிருந்து சைடில் வந்திருக்குதுங்க. இதே மோகன்ராஜுக்கு 44 வயசு ஆகுது, அப்புறம் அவருக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மரம் அத்தோடே தான் இருக்குதுன்னா 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இல்லைங்க கோபி. நீங்கள் ஒரு வெள்ளை கொய்யா கொண்டு வந்து கொடுப்பீங்களா, அந்த மரத்துக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி பழைய மரத்துலேருந்து எடுத்து போட்டுக்க வேண்டியது அதுக்கு தான் இருக்குமுங்க. நீடித்த லைஃப் அதில் தான், தண்ணி வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. அதுவா காய்ச்சி பூத்து, அதுவா காய்ச்சி, அதுவா பூத்து, அதுவா காய்ச்சி, அதே பார்த்துக்கு நம்மளை பார்த்துக்கு. 2 மரம் நம்ம ஃபுட் ஃபாரஸ்ட்டில் வச்சிட்டோம்னா போதுமுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை இல்லைனாலுமே வருஷத்துக்கு 3 டைம் தவறாமல் காய்ச்சி. ஆ, இது வந்து சீசன் முடியாமல் காய்ச்சிட்டே இருக்குங்களாம். இந்த சீசன் முடிய முடிய அடுத்தது பூ எடுத்துருங்களாமாங்க. அந்த மாதிரி மரமுங்க, அருமையான மரம். இந்த மாதிரி கொய்யாக்காயெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தச்சோடு வருதுல்ல இப்போ கொய்யா பழம், கொய்யா வருது ஒரு காய், அதே ஒரு கிலோ வருதுங்க. அத்தச்சோடு கொய்யா பழமும் வேறு ஏதாவது பழமா, நான் அந்த பழத்தையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் நடக்காதுங்க. அந்த ஒரு ஒத்த பழத்துக்கு இது 30 வளம் வைக்கணும் இல்லைங்க, இத்தனோடு இருக்குது அது. அதனால் வந்துங்க அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, கொய்யா பழத்தை எல்லாமே சாப்பிட்லாம். இந்த கொய்யா பழத்தை போட்டு கொடுக்குறேன், ஃபுட் ஃபாரஸில் நட்டு விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். பல பிரச்சனையை தீர்க்குங்க. உணவுக்காட்டில் இடம் பிடிக்க வேண்டிய கொய்யா. இன்னுமே சீனி கொய்யாவில் நிறையா வெரைட்டி இருக்குதுங்க, இந்த வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டி. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். மாற்றம்ங்கிறது சொல்லலை, செயல் தானே.